வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம புளி சேர்த்து தான் நம்ம மீன் குழம்பு செய்வோம். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு ப்ரிப்ரேஷனில் மீன் குழம்பு செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இந்த மீன் குழம்புக்கு நான் வஞ்சிரம் மீன் தான் எடுத்துருக்கிறேங்க. அதை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ண பிறகு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருக்கிறேங்க. அதுதான் நான் போட்டு இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்புக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கணுங்க. அதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காவை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 3 பச்சை மிளகாய். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இதுக்கு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தாங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கிறேங்க. சூடான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா செவக்க விட்டுடலாங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 5 பச்சை மிளகாவை 2 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரத்துக்காக நான் எடுத்துக்கிறேன். இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. அதை லைட்டாக ஒன்று வதக்கி விட்டுக்கலாங்க. இதுலேயே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது வாசனைக்காக நான் சேர்த்துருக்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சேர்த்துறப்போ. அதையும் சேர்த்து லைட்டாக ஒன்று கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாங்க அதை. அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க.
சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்கிடுங்க குழம்பு. குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா நொறக்கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம இப்போ மீன் துண்டுகளை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொரு பீசஸாக மெதுவாக போட்டுடலாங்க. லைட்டாக ஒன்று கலந்து விட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லே வச்சு ஒரு 5-7 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு, மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்புல வந்து பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதோட தேங்காய் வாசம் அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சூடான சாதத்தில் நல்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அதோட நம்ம சேனலில் வர ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.